என்ஜாய் குக் வித் கன்னிசாமி நாதன். இன்றைக்கி செய்ய போகிறது பொடி கருவாடு, வாழைப்பூ போட்டு ஒரு பொரியல், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கடுகு, வெங்காயம், தக்காளி. ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயத்தூள் போடுறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நசுக்கணும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு உள்ள சண்டை நரம்பு எடுத்தது ஒரு கப் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கருவாட்டில் இப்பயும் கத்திரிக்காய் தான் போடுவோம். எனக்கு வித்தியாசமாக வாழைப்பூ, கத்திரிக்காய் இருக்குது இருந்தாலும் வாழைப்பூ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இதில் போடுறேன். அதுக்கடுத்து இந்த பொடி கருவாடை இதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரைச்சல் இதை ஒரு கப் ஊற்றிடலாம். இப்போ இந்த வாழைப்பூவும் கருவாடும் நல்லா குக் ஆகட்டும். இதற்க தண்ணியே போதும், இந்த ஒரு கப் தண்ணியே போதும். நல்லா இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இருந்ததுனால் இதில் போடலாம். இது நல்லா வேகட்டும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது பார்த்து போட்டிருக்கேன். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு காரமெல்லாம் நல்லா உழைச்சிக்கிச்சு. ஒரு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். எல்லாமே இதில் இருக்க காய், கருவாடு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. சுவையான கருவாடு, வாழைப்பூ பொடி கருவாடு, கிரேவி ரெடி. இது ரைஸோடு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி